வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி group 4 தேர்வு முடிவுகள் சம்பந்தமான சின்ன விஷயந்தான். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதாவது மார்ச் 24 எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்றது. ஸோ இதுக்கு கீழே வந்து என்னென்னா, இதுக்கு யார் சொன்னால், இது எப்படி உங்களுக்கு தெரியும், இப்படி இந்த மாதிரியான கமாண்ட் அப்படின்றது வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ யார் சொன்னால், என்ன சொன்னால், எப்படி சொன்னால், இந்த மாதிரியான கேள்விகளை தவிர அதை விடுங்க. 24 அப்படின்றது கம்பல்சரி வரக்கூடிய ஒரு தேதி தான். அது வந்து எப்படின்னா, 100%க்கு 90% அந்த மார்ச் 24 பப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 90% வாய்ப்புகள் இருக்குது. அந்த 10% மார்ச் 24 முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி நாளைக்கு ரிலீஸ் ஆனால் கூட ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஆனால் 90% வாய்ப்பு பார்த்திங்கன்னா மார்ச் 24 பர்டிகுலராக அந்த டேட்டில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ மாதக்கணக்காக வெயிட் பண்ணியாச்சு, 6 மாதம் 8 மாதம் வெயிட் பண்ணியாச்சு. 24 இன்னும் 10 கூட இல்லை. ஸோ 10 வெயிட் பண்ணுறதுனால யாரும் குறைஞ்சி போக போகிறதில்லை. அதே போல் கட் ஆஃப் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு முறை பார்த்துங்க. கட் ஆஃப் வீடியோ ஒரு 3-4 வீடியோவாக போட்டிருக்கோம். கேட்டகரி வைஸ் ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றது முதற்கொண்டு போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.